ஒரு குழந்தை எப்படி செத்ததுன்னு நிரூபிக்க முடியல. சிபிஐ இருக்கு வழக்கு, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நட்டுக்கு தான் நடைபயணம் தொடங்குறாங்க. முதலமைச்சரை பார்க்க நடைபயணம். ஸ்டாலின் சொல்றாரு, எங்க கட்சிக்காரங்களா இருந்தாலும் பரவாயில்லம்மா, உள்ளதுக்கு போட்டுருவோம். உங்கள்கிட்ட சொன்னாங்களா உங்க கட்சிக்காரன்னு? இல்லை, எங்க கட்சிக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் எப்படினாலும் இந்த திருடிட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. திருடன் திருடம் அவனு முன்னாடி திருடன் 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 கத்திட்டு ஓடுவாள்ல, அது மாதிரி எங்க கட்சிக்காரனா இருந்துக்கு உள்ள ஓடுங்க பாப்பா. போட்டு அஞ்சு பேரை இதுல வெளியே விட்டீங்க. இந்த ஒரு படம் இருக்குல்ல, இந்த ஒரு படம் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் ஒன்றரை மாத காலமாக ஸ்ரீமதி ஸ்ரீமதினு பேசிக்கிட்டு இருக்காங்களே, குஷ்புக்கு காதுக்கு இது இருக்கா கண்ணுக்குன்னு தெரியுதா? பில்கிஸ் பானு விவகாரம் வந்த உடனே அப்படி ஏறிக்கிட்டு வரீங்களே, இதே இங்க ஸ்ரீமதிக்காக உங்க வார்த்தை, ஒரு வார்த்தை பிஜேபி கட்சி உங்க கட்சி குரல் கொடுத்தா அப்ப பிஜேபி நீங்க கண்டிச்சிருக்கலாமே. ரவிக்குமார் நடத்திய அந்த பள்ளி மீது 1000 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது. அந்த கன்னியாமர் சத்தி பள்ளி கூடத்துல இது ஆர்எஸ்எஸ் பயிற்சி வகுப்பு நடந்ததாக ஆதாரங்கள் வெளியிடப்பட்டது. எங்க போனாங்க குஷ்பு? எங்க போனாங்க பானு சீனிவாசன்? பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற அண்ணாமலை எங்க போனாரு? யோசிச்சு பாருங்க. அப்படின்னா இவர்களுக்கு தகுதி இருக்கா? இதாவது பேசுவதற்கு தகுதி இருக்கா? காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு பேசுறா அமலாக்கத்துறை அவங்க ரெண்டு பேரும் விசாரணைக்கு ஆஜராக சொல்றது, விசாரணைக்கு வான் சொல்றதே அவங்களுக்கு அவமானமா. உடனே ரோட்ல உருந்து உருளத்தா யாரு? சாதாரண பாமர காங்கிரஸ்காரன் கிடையாது, பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி, பாராளுமன்ற உறுப்பினர். அங்க போய் சாலையில உருண்டு அதுக்கு கைதாகி, அதுக்கு என்ன பேச தெரியாம, இந்தி பேசுறதா இங்கிலீஷ் பேசுறதா தமிழ் பேச தெரியாம ஒரு பேட்டியை கொடுத்து அதுக்கப்புறம் ஒழிச்சு வச்சு எங்களை தீவிரவாதி போது நடத்துகிறார்கள். என்னத்துக்குன்னு கேட்டா, அமலாக்கத்துறை எங்கள் தலைவரை விசாரணைக்கு அழைத்து விட்டது. உங்க தலைவர்கிட்ட நேர்மை இருந்தால் விசாரணைக்கு போயிட வேண்டியதானே? இல்லை போயிட வேண்டியதானே? எதுக்கு பயப்படுறாரு? அமலாக்கத்துறை கூப்பிட்டதுக்கே பயப்படுறாரு. அர்த்தம் மடியில் அவ்வளோ கணம் இருக்குன்னு அர்த்தம், கணம் அவ்வளோ பெருசா இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் அமலாக்கத்துறை கூப்பிட்டதற்கு காங்கிரஸ் கட்சி பயந்தது. இன்னைக்கு பேச வேண்டியதானே பெண்கள் தானே? பெண்கள் பாதுகாப்பை பற்றி கரூர் ஜோதிமணி அவர்கள் எவ்வளவு வாய்களையே பேசுறாங்க. இன்னைக்கு பேச சொல்லுங்க, ஸ்ரீமதிக்காக காங்கிரஸ் கட்சி நடத்திய ஒரு போராட்டம், தலைநகரில் ஒரு போராட்டம் நடத்துறாங்களா? ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு கோரிக்கை, ஒரு முதலமைச்சர் சந்திப்பு, ஏதாவது ஒன்று நிகழ்த்தினாங்களா? யோசிச்சு பாருங்க. திமுக பேசல, சமூக நீதி, சமூக நீதியை பற்றி திமுக வாய்களையே பேசுகிறது. நேத்து கிழிஞ்சிருச்சு டவுசர். திமுக அமைச்சர் கீதாஜீவன் தெரியுமா? சமூக நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் கீதாஜீவன், தூத்துக்குடியில் எங்க ஐயா பெரியசாமியோட பொண்ணு. ஸ்டாலினை கூப்பிட்டு வந்து பதினி கொடுக்கும் போது ஜகர இருக்காருன்னு கேட்டாரு. அந்த காமெடியை செஞ்ச எங்க அக்கா. அந்த கீதாஜீவன் ஒரு நிகழ்ச்சியில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு கல்லூரி நிகழ்ச்சி, பெண்களுக்காக நடத்தப்பட்ட அந்த நிகழ்ச்சியில் பெண்களின் பிரச்சனை பற்றி பேசுகிறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பை பற்றி பேசுகிறாங்க, பெண்களுக்கு எதிராக நடத்தப்படுகிற அநீதிகளை பற்றி குற்றங்களை பற்றி பேசுகிறார்கள். அப்படி பேசுகிற போது சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பெண்களுக்கு எதிராக நிறைய பிரச்சனை நடக்கு இப்பவும். எது ஆட்சி? அவங்க ஆட்சி, ஆட்சி திமுக ஆட்சி. ஆனாலும் அதை மறந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, நிறைய குற்றம் நடக்கு, திமுக அதை தடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க வாய்தவரி உண்மையை சொல்லிட்டாங்க. நான் ஒரு அமைச்சர், ஒரு மேடையில் நாங்கள் ஒரு 5 அமைச்சர் கலந்துக்கிறோம், 4 ஆம்பளை அமைச்சர், நான் ஒரு பொம்பளை அமைச்சர்னு வச்சுக்கோங்க. எனக்கு சின்ன, எனக்கு வயசில் சின்ன பையனாக இருக்காங்க அமைச்சர். அப்படி இருந்தாலும் அவைகள் கொடுக்குற மரியாதைக்கு அப்புறம் தான் எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க, அவளை தான் சமூக நீதி வாழுதுன்னு அந்த அம்மா வாய் விட்டு வளரிடுச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு அமைச்சர், ஒரு அமைச்சர் பேசுகிறார், சமூக நீதியோட தரம் அவ்வளவுதான் இருக்கு. ஒரு அமைச்சரான பிறகும் கூட பெண்களுக்கான மரியாதை, பெண்களுக்கான தகுதி இங்க ஒப்புமைப்படுத்தப்படல, சரியாக கொடுக்கப்படல. பார்த்திருப்பீங்கள, ரெண்டு நாளைக்கு முன்னாடி அமைச்சர் கே என் நேரு, சென்னை மேயர், ஒரு அம்மா ரொம்ப சின்ன பொண்ணு ஒரு அமைச்சர் ஆயிட்டுன்னு, அதுக்கு நம்மளுக்கு பாட்டு பட்டி இன்னிசை பாடி வரும் பாட்டெல்லாம் போட்டாங்களே, ரீ ரிகார்டிங் எல்லாம் போட்டு விட்டாங்கல்ல. அந்த பிரியாக பிரியா அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அது பாவம் மைக்கில் எப்படி பேச தெரியாம பேச வேணாம் அப்படின்னு அவர் கேக்குது. பேசுமே, அது பேசுவாங்குது, பேசுமே. இந்த திரும்ப இப்படி என்ன மறுக்க சொல்லு என்னன்னு கேட்டா, இங்க எல்லாரும் எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஒரு மேயர், ஒரு அமைச்சர் ஒரு மேயரையே இப்படி ஒருமையில பேசிட்டாருன்னு. அந்த அம்மாவுக்கு பாடம் எடுத்துட்டாங்க, மேயருக்கு பாடம் எடுத்து. அது நேரம் சொல்லுது, அவர்கள் ஒருமையில் பேசவில்லை, உரிமையில் பேசினார். இது
ஒருமையில் பேசவில்லை, உரிமையில் பேசினார். நீங்கள் தப்பா பார்க்கிறீர்கள், நான் அவரை அப்பாவாக பார்க்கிறேன். அவங்க பாருங்க, நேற்று வரைக்கும் அந்த பிள்ளைக்கு பேச தெரியுமான்னு யோசித்தோம், அது ரைமிங்ல பேசிட்டு இருக்குது. ஏன்னா இவங்க எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, எங்க அண்ணா எங்க அண்ணா கே என் யாரோட கூட்டாளி, மாவட்டம் கே கே சாரோட கூட்டாளி தெரியுமில்ல, ரெண்டு பேரும் மேடையில் ஏறிட்டு எப்படி பேசுவாங்கன்னு. இங்க பேசுங்க, எங்க ஆளு பேசினாங்கல்ல, நாங்க நாடார், நாங்க தேவர், நாங்க தேவேந்திரர், நாங்க பறையர், நாங்க முதலியார், நாங்க செட்டியார், நாங்க கோணார், நாங்க வன்னியர், எல்லாம் ஆறு தான், நம்ம ஆறு தான், எல்லாம் ஆறு தான், எல்லாத்தையும் ஆறு இல்லைங்க, மோர் இல்லை, அப்புறம் எங்க ஆறு, நம்ம தான் சாதி பேசிட்டு இருக்கோம், அமைச்சரா யார் இருக்கா இங்க, நம்ம எல்லாம் ஆறு, கோணாரு, செட்டியாரு, முதலியாரு, அமைச்சர் யாரு, அவர் ரெட்டியாரு, எது அவர் ரெட்டியாரு, நான் சொல்லல, அவர் சொல்றாரு, நான் சொல்லல, அப்புறம் அதுவரை நீங்க நினைச்சு கூடாது, இன்னும் அமைச்சரே சாதி பேசுறான்னு. நான் என்ன முதலமைச்சர் ஸ்டாலினா, நடிக்கிறவன் வீட்டில் திருட்டு வந்தேன் சாதி சொல்றதுக்கு, நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, நான் நாம் தமிழ் கட்சிக்காரன், சாதியை பேசுறதில்ல. யாரு அமைச்சர், கே கே சார் சொல்றாரு, அமைச்சர் நேரு உட்கார்ந்து இருக்காரு ஒரு மேடையில், கே கே சார் பேசுறாரு, நாங்க ரெண்டு பேரும் எதுக்கு இருக்கோம், நம்ம சமுதாயத்துக்காக தான் இருக்கோம், திமுக மட்டும் ஜெயிக்கிட்டோம், உங்களை என்ன சொல்றோம், வாங்க நேரம் வீட்டுக்கு வாங்க, பேரோட சேர்த்து நம்ம ரெட்டின்னு மட்டும் சொல்லுங்க, உட்கார வச்சு டீ குடிச்சு என்னன்னு கேட்க போறோம், எங்களுக்கு நிறைய கோட்டா இருக்கு, படிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு சீட் வாங்கி தருவோம், வேலைக்கு வாங்கி தருவோம், நீங்க நம்ம சமூகம் மட்டும் சொல்லுங்க, அதுக்கு உலகே தாங்க, திமுக இருக்கும் அதிமுக இருக்கும் அதெல்லாம் பார்க்காதீங்க, உங்களுக்கு வேலை செய்ய நானும் அண்ணாச்சி கே நேருவோம் தயாரா இருக்கோம். நாங்க அவங்க பாருங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு, அவர் அங்க விளட்டுறாரு மேயர, இந்தாமே சொல்லுமே அப்படிங்கிறாரு, இந்த ஆள் இங்க என்ன பண்றாரு, மனு கொடுக்க வருது, அவங்க அம்மா தான் தம்னு தலையில தட்டுறாரு, தட்டி முடிச்சு அந்த அம்மா சொல்லுது, நீங்க தப்பா நினைக்காதீங்க செல்லமா தட்டினாரு, அது வீட்டுக்குள்ளே போய் தட்டுங்கடா, ரோட்டில் வச்சு அதுக்கு தட்டுறீங்க செல்லம்மா, படிப்பு விற்பனை கொண்டு வந்துட்டான், மருத்துவத்தை விற்பனை கொண்டு வந்துட்டான், தண்ணியை விற்பனை கொண்டு வந்துட்டான், அந்த படிக்க பண்ணவில் செத்து போச்சு என்னன்னு கேட்க முடியல, என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது, இந்தா விட்டுட்டாங்க இன்றைக்கி, இன்னைக்கு காலையில் ஸ்ரீமதிக்காக அஞ்சு பேரத்துக்கு உள்ளே ஓட்டிருந்தாங்கல்ல, அஞ்சு பேருக்கு மெயில் கொடுத்துட்டான், அந்த பள்ளிக்கூடத்தை நடத்த தாளால் ரவிக்குமார், அதோட சாந்தி, அந்த பிரின்ஸிபல், அந்த ரெண்டு ஆசிரியர் கிருத்தியா, ரெண்டு ஆசிரியர், அஞ்சு பேரை விட்டுட்டான், கேட்டால் என்ன முகாந்திரம் கேட்குறான், விழுது விழுந்துச்சு, அந்த புள்ள விழுந்துச்சு, சரி விழுந்துச்சியா, நீ பார்த்த, ஆமாம் பார்த்தேன், விடியா, புள்ள விழுந்துச்சு செத்துச்சு ரைட்டு, அதனால் பிள்ளையோட உடுப்பு உடுப்பெல்லாம் தசை மாதிரி கிடக்கு, சரி மேலேருந்து கீழே விழுந்தோன்னா பேண்ட் மாறிக்கணுமா தானா, யோசிச்சு பாருங்க, மருத்துவர் சொல்கிறாரு சாவதற்கு முன்பாகவே உடம்புல காயம் இருந்ததுங்கிறாங்களே, மேலேருந்து விழுந்தப்போ வந்த காயம் எங்கே போச்சு, விழுந்தடத்துல ரத்தம், மண்டை உள்ள ரத்தம் இருக்குங்களே, விழுந்தடத்துல ரத்தம் இல்லைன்னு அந்த அம்மா ஸ்ரீமதியோட அம்மா செல்வி சொல்கிறாங்களே, எங்கே போச்சு, இந்த இன்னைக்கு நடைபயணம் தொடங்குறாங்க, அந்த அம்மா முதலமைச்சரை பார்க்க நடைபயணம், நீதி கேட்டு ஒரு நடைபயணம், ஒரு குழந்தைக்கு அந்த அம்மா தெளிவா சொல்றாங்க பாருங்க, என் பிள்ளைக்காக இல்ல, இந்த இதுக்கு நீதி கிடைச்சிட்டா கூட என் பிள்ளை திரும்பி வராது, ஸ்ரீமதி திரும்பி வர மாட்டா, ஆனா ஸ்ரீமதி போல இன்னொரு குழந்தையின் வாழ்க்கை பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நான் நீதிமன்றத்திலே போராடி கொண்டு, எப்படிப்பட்ட தாய் பாத்தீங்களா, சொல்லுங்க எப்படிப்பட்ட தாய், ஒரு தாய், ஒரு சாதாரண தாய் யோசிக்கிறா பாருங்க, தான் புள்ள செத்து போச்சு ஆனாலும் விடமாட்டேன், குற்றவாளியில கண்டுபிடிச்சே தீருவேன், குற்றவாளியில கைது பண்ணுகிற வரைக்கும் போறேன், இவனும் சொல்றான், யாரு ஸ்டாலின் சொல்றாரு, எங்க கட்சிக்காரங்களா இருந்தாலும் பரவாயில்லம்மா உள்ளதுக்கு போட்டுருவோம், உங்கள்ட்ட சொன்னாங்களா உங்க கட்சிக்காரன்னு, இல்ல எங்க கட்சிக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க எப்படினாலும் இந்த திருடிட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க, திருடன் திருடன் அவனு முன்னாடி திருடன் 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 கத்திட்டு ஓடுவான்ல, அது மாதிரி எங்க கட்சிக்காரனாலும் தூக்கி உள்ள போடுங்க பாப்பா, போட்டு அஞ்சு பேரை இருக்கிற வெளியே விட்டீங்க, சந்தேகம் இருக்குல்ல, அந்த குழந்தைய மருத்துவமனையில் போய் உண்ட, உண்மையிலே நிர்வாகம், உண்மையிலே பள்ளிக்கூடம், எங்க நம்ம ஊரில் செங்கச்சூளை மேற்க இருக்கா இல்லையா, செங்கச்சூளையில் வடக்கிருந்து வேலைக்கு வரானா இல்லையா, மனசாட்சி படி பேசுவோம், செங்கச்சூளையில் வடக்கிருந்து வேலைக்கு வரானா இல்லையா, வேலைக்கு இருந்தால் நம்ம ஊரிலே வேற ஒருத்தர் வச்சுக்கிறோம், சிலுத்தூர் வந்து ஒரு குடும்பம் வேலை செய்யுது, அந்த குடும்பத்துக்கு நமக்கும் தொடர்பு இருக்குது, ஓனருக்கு நம்ம தொடர்பு இருக்குது, அவன் வேலைக்கு வந்த இடத்துல திடீர்னு செங்கல் விழுந்து பெரிய காயமாகி போச்சு, கால் உடஞ்சி போச்சு, மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போயிட்டோம், அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் போட்டு சொல்லியாச்சு, பெற்றவங்க வரும்போது நம்ம அங்கே இருப்பமா இருக்க மாட்டோமா, ஓனர் அங்கே இருந்து இப்படி ஆகிப்போச்சு நான் வந்தேன் தூக்கிட்டு வந்து போட்டிருக்கு எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படி தானே சொல்லுவான், போட்டுவிட்டு போனை பண்ணிட்டு எதுக்கு ஓடுறான், இவன் எதுக்கு ஓடுறான், குழந்தை செத்தே போட்டுமே தெரியலங்க, மேலேருந்து விழுந்துருச்சு பத பதப்பில் ஒன்றும் சொல்ல முடியல தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லு, ஏன் ஓடுற, என்ன சொல்கிறேன் தெரியுமா, கூட்டமாக வந்துட்டான் அடிச்சிருவாங்க, கூட்டமாக வந்து அடிப்பாங்க இல்லை, அப்போ கூட்டமாக வந்து கேட்கும் போது நீ ஒழுங்காக பதில் சொல்லியிருக்கணும்ல, பள்ளிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து போராடுற போது பதில் சொல்லியிருக்கணும்ல, ஆனால் என்ன பண்ணா, அவனை அடித்து விரட்டினாங்க, அவன் திருப்பி அடிச்சிட்டான், கலவரன்ட்டான்,
சட்டம் தன் கடமையை செய்து சொன்னாங்கல்ல. உங்களுக்கு நினைவிருக்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் தூத்துக்குடி கலவரம், ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடந்தது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 13 பேரை சுட்டு கொண்டாங்களே, சுட்டு கொண்டுட்டு என்ன சொன்னாங்க? மக்கள் தான் மக்கள் தான் போராட்டத்தை திசை திருப்பிட்டாங்க, கலவரம் பண்ணிட்டான். ஒரு வார்த்தை வச்சிருக்கான், மக்கள் போராடினாலே கலவரம். அதுல ரஜினிகாந்த் வந்துருவாரு, அங்க வந்து நின்றுட்டு என்ன சமூக விரோதிகள் ஊடுருவி விட்டார்கள், உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா? அவங்க அங்கிருந்து குரல், அவங்க வாயில லத்தி விட்டு இடிச்சிட்டாங்க. இப்ப சச்சு அருணா சகதீஷ் அம்மா இடிச்சிட்டாங்க, ஸ்டாலின் எங்க அங்க தூத்துக்குடியில இருந்து சென்னை வரைக்கும் விட்டுட்டாங்க லத்திய. போலீஸ்காரங்க திட்டமிட்டு ஒளிஞ்சிருந்து குறிப்பிட்டு இவங்களை தான் சுடணும்னு சொல்லி சுட்டு கொலை செய்து விட்டாங்க. ஆனா இங்கதான் சிந்திக்கணும், ஆப்பட்டு செத்து போனது நம்ம, ஆப்படுறது சுட்ட போலீஸ்காரரு, சுட சொல்லி உத்தரவிட்ட கலெக்டர் தப்பிச்சிட்டாரு, அதுக்கு மேல உத்தரவிட்ட அமைச்சர் தப்பிச்சிட்டாரு, முதலமைச்சர் எனக்கு சுட்டவே தெரியாதுன்னு போனார் அவரும் தப்பிச்சிட்டாரு. இப்ப இங்க ரெண்டு பேர் சிறையில் மட்டும் 6 பேர் செத்து போயிருக்காங்க. இப்ப ஸ்டாலின் தப்பிச்சிருவாரு, அமைச்சர் தச்சிருவாங்க, வீணா பண்ண நம்ம வீட்டு போலீஸ்காரர் தான் மாட்டிக்கிறான். நம்ம போலீஸை திட்டிக்கிட்டு ஓ ஓ மல்லு கட்டிக்கிட்டே கிடப்போம். அப்ப என்ன அர்த்தம்? ஆட்சியில் இருக்க எந்த தவறு செய்தாலும் அதிகாரத்தின் வாயிலா தப்பிச்சுக்கிட்டே இருப்பான். அப்ப அந்த அதிகாரம் மிக வலிமையானது. அந்த அதிகாரத்தை அடைவதற்கு ஜனநாயக நாட்டில் ஒரே வாய்ப்பு அரசியல் தான். அந்த அரசியலை வென்றெடுப்பதற்காக தான் நாம் தமிழர் கட்சி இந்த ஜனநாயக ரீதியான தேர்தல்களை மறுபடியும் சந்திக்கிறது. நீங்கள் வருகிற தேர்தலில் 2024 ஆகட்டும், 2026 ஆகட்டும், இந்த பிள்ளைகள் பேசுகிற வார்த்தையின் சத்தியத்தை உணர்ந்து கொண்டு ஒரு முறை நம்பிக்கையோடு போடுங்க. ஒரு தான் போட்டு தான் பாருங்களேன், எத்தனை தடவை நீங்க போட்ட ஓட்டெல்லாம் வீணா போச்சு. திமுக ஓட்டு போட்ட ஓட்டு நீங்க சரியா வந்துருச்சா? அதிமுக போட்டு பெரிய சரியா வந்துருச்சா? ஒரு தடவை நாம் தமிழர் போட்டு வீணா போனா போட்டுமே, ஒருவேளை ஜெயிச்சுட்டா நாம் தமிழர் என்னவெல்லாம் பேசியதோ அதை நிஜத்தில் நிகழ்த்தி காட்டுவதற்கு தயாரான வாய்ப்பு வருகிற தேர்தலில் வரும் அத்தனை தேர்தல்களிலும் விவசாய சின்னத்தில் வாய்ப்பு விடுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கும் வாய்மொழி கேட்டமைக்கு நன்றி கூறிவிட, நன்றி வணக்கம். நாம் தமிழர்.